ஆசீர்வாத தியானம், ஆவிக்குரிய கனி சமாதானம், இதை நாங்கள் கற்று வருகின்றோம். அதிலும் இந்த சமாதானம் எபிரிய பாசையிலே ஷாலோம் என்று அழைக்கப்பட்டு, அந்த ஷாலோம் எப்படியாக மற்றுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தை கொண்டு வரும்படிக்காக தேவனுடைய தெய்வீக வல்லமையாகிய இந்த ஆவிக்குரிய கனி ஒரு சர்வாயுதமாக என்னையும் உங்களையும் நடத்தி மற்றவர்கள் தேவனை விசுவாசிக்கத்தக்கதாய் அவர்களை தேவனண்டையிலே நடத்துகிறது என்கிறதை நாங்கள் கவனித்து தியானித்து வருகின்றோம். இந்த பாடம் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்களும் தியானித்து அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு வாஞ்சையை உண்டாக்கும். நிச்சயமாகவே நீங்களும் பூமியிலுமாய் கத்தராலே ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் நடத்தப்பட்டு அவர்கள் தேவனை உங்களிலே காண்பார்கள், தேவனுடைய உறவு கொள்வார்கள். இதுவே என்னுடைய விசுவாசம். இன்றைய தியானத்துக்கு ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே சில வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஈசாக்குக்குள்ளே எப்படியாக இந்த ஷாலோம், எப்படியாக இந்த ஐரின் சமாதானம் கிரியை செய்ததென்றதை நாங்கள் இன்றைக்கு சற்று கவனிப்போமாயிருந்தால், ஆதியாகமத்தின் புத்தகம் 26 முதலாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்படியாக ஆபிராமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பெரிய பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் ஈசாக்கு, இப்பொழுது ஆபிரகாம் மரித்து விட்டார், இப்பொழுது ஈசாக்கின் நாட்கள். ஆகிய இந்த பஞ்சம் உண்டானதாகிய அந்த நாட்களிலே ஈசாக்கோ அந்த தேசத்திலே கர்த்தரிடத்திலே விசுவாசம் வைத்து தேவன் சொன்னபடியே கீழ்ப்படிந்து இந்த ஆவிக்குரிய கனியினாலே அவன் நடத்தப்படுகிறான். அவன் அந்த தேசத்திலே விதை விதைத்தான் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமாகவே பஞ்சம் இருந்தாலும் அவன் தேவனிடத்திலே சமாதானம் உள்ளவனாக, தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவனாக, பாடுகளின் மத்தியிலும் தேவனிடத்திலே நம்பிக்கையோடு நடந்து கொண்டிருந்தான். அந்த சமாதானம், இந்த ஆவிக்குரிய கனி ஐரன் அவனை நடத்தி கொண்டிருந்தது. இவ்விதமாகவே நடத்தியதாகிய ஆவியானவராலே ஆவிக்குரிய கனி அவ்விதமாகவே ஈசாக்கை நடத்தும் பொழுது, ஆவியானவரை நடத்தப்பட்டதாகிய ஈசாக்கு அவன் தம்மை விதை விதைத்த பொழுது கர்த்தர் அவனுடைய ஆசீர்வாதத்தை நூறத்தனியாய் அவ்விதமாகவே ஆசீர்வதித்தார். அவனுடைய விளைச்சல் நூறத்தனியாக அவ்விதமாகவே 100 பலனை பெற்றுக் கொள்ளும்படிக்காக பெருகிற்றது என்று சொல்லப்படுகிறது. அவன் வர வர அவ்விதமாகவே ஐசுவரி அவன் ஆனான் என்று சொல்லப்படுகிறது. விருத்தி அடைந்தான் சொல்லப்படுகிறது. வர வர பெரிய மனுஷனான என்று சொல்லப்படுகிறது. என்றால் ஆவிக்குரிய கனி யாருக்குள்ளே இருக்கிறதோ, அவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு அடையாளம், அவர்களோ வர வர அவர்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பார்கள். அதில் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான். இதை மற்றவர்கள் காணும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தைகளும், அவனுக்கு பலவிதமான மாட்டு மந்தைகளும், அநேகர் பணிவிடைக்காரர்களும் அவ்விதமாகவே பெருகி கொண்டு வரும் பொழுது பெலிஸ்தியர்கள், அமலக்கியர்கள் அதை கண்டு பொறாமை கொண்டு அவ்விதமாகவே என்ன செய்தார்கள், அவனுடைய தூர்த்துக்களை எல்லாம், துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினாலே நிரப்பி அவ்விதமாகவே கோபம் கொண்டு, எரிச்சல் கொண்டு, பொறாமை கொண்டு ஈசாக்குக்கு விரோதமாக எழும்பி கடந்து வந்து சொல்லுகிறார்கள், நீ எங்கள் தேசத்தை விட்டு போய்விடு என்று சொல்லி இவ்விதமாக அவனை திரத்தினார்கள். எங்களை பார்க்கலாம், நீ மிகவும் பலத்தவனாயிருக்கிறாய், ஆகியாலே நீ போய்விடு என்று சொல்லி ஆவிக்குரிய கனி உடையவனாகிய ஈசாக்கை அவர்கள் தாமே திரத்தி விட்டார்கள். அவனுக்குள்ளே இருந்ததாகிய தேவனுடைய வல்லமையை அவர்களால் உணர முடியாமல் போயிட்டது. அவர்கள் திரத்தி விட்டார்கள், ஆகியாலே போய்விட்டான். இப்பொழுது ஐரின் இப்பொழுது இந்த ஈசாக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த ஐரின் சாலமாகவே செயல்படவில்லை. ஆகியாலே அந்த நேரத்தை கத்தர் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார். இதை ஈசாக்கும் அறியவில்லை, அமலைக்கும் அறியவில்லை. ஆனால் நாட்கள் கடந்து போய் ஆயிற்று. ஈசாக்கு இன்னும் வர வர விருத்தி அடையும் போது அதை குறித்து கேள்விப்பட்டதாகிய இந்த பெலிஸ்தியர்கள், அமலக்கியர்கள் அவர்கள் சிநேகிதர்களோடு கூட அவ்விதமாக தேசாதிபதிகளோடு கூட எழுந்து அவ்விதமாய் மறுபடியுமாக கேரா ஊரிலே இருந்ததாகிய ஈசாக்கண்டிலே கடந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடந்து வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், 27 வசனம் ஆதியாகமம் 26:27 ஈசாக்கண்டத்திலே கடந்து வந்து அவர்கள் தாமே ஒப்புரவாக வரும்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்திலே வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்திலிருந்து இராதபடிக்கு என்னை துரத்தி விட்டீர்களே, நீங்கள் என்னை துரத்தி விட்டீர்களே, மறுபடியும் என்னிடத்தில் வந்தீர்கள் என்று சொல்லும் பொழுது 28 வசனம் அப்பொழுது அவர்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஹாலேலூயா. ஷாலோம் அவனுக்குள்ளே, இந்த ஷாலோம் தேவனுடைய பரிபூர்ணம் கிரியை செய்கிறதை, அவனுக்குள்ளே ஐரின் கிரியை செய்கிறதை இப்பொழுது இவர்கள் கவனிக்க தொடங்கினார்கள். இதை கண்டோம். ஆகியாலே எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை, ஒரு உடன்படிக்கை உண்டாகும்படிக்காக நாங்கள் நிர்ணயம் பண்ணி கொண்டு உன்னிடத்தில் வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். 29 வசனம் இங்கேதான் இந்த வசனத்துடைய பொருட்களை நாங்கள் கவனிக்க முடியும்.
அவர்கள் சொல்கிறார்கள், உன்னை நாங்கள் சமாதானத்தோடு அனுப்பினோம். யார் அமலேக்கியர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உண்மை சமாதானத்தோடு அனுப்பினோம். ஆனால் அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? அவர்களுக்குள்ளே இருந்ததாகிய சமாதானம், அது தீங்கு செய்கிற சமாதானம், அது உலக சமாதானம், அது பொறாமை உள்ள சமாதானம், அது எதிர்க்கிற சமாதானம், அது மற்றவர்களோடு கூட சமாதானமாக இராமல் பிரிவினை உண்டாக்குறதாகிய சமாதானம், அது உலக சமாதானம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அதிகாலையிலேயே ஈசாக்கு அவிதமாக எழுந்திருந்து அவர்களை அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களை நன்றாக ஆசீர்வதித்து ஆணையிட்டு கொடுத்து ஈசாக்கு அவர்களை அனுப்பினான். அவர்கள் தேவனிடத்திலிருந்து அவனிடத்திலிருந்து சமாதானத்தோட போனார்கள் சொல்லி 31வது வசனம் சொல்கிறது. அவர்கள் சமாதானத்தோட போனார்கள். ஈசாக்கு அனுப்பும் பொழுது அவர்களை சமாதானத்தோட பரிபூர்ணத்தோட அனுப்புகிறான். அங்கேதான் இந்த ஷாலோம், அங்கேதான் இந்த ஷாலோம் ஆவிக்குரிய கனி கிரியை செய்ய தொடங்குறது. வந்தவர்கள் உலக சமாதானம் உடையவர்களாக, பொறாமை எரிச்சலுடையவர்களாய், பயத்தோடு துயிலோடு வந்து ஈசாக்கு எங்களுக்கு ஏதாவது செய்து விடுவானோ என்ற நடுக்கத்தோடு கூட வந்தார்கள். ஆனால் போகும்போது பரிபூர்ண சமாதானத்தோட போகத்தக்கதாக ஈசாக்குள்ளே இருந்த ஆவிக்குரிய கனி அப்படியாய் நடத்திட்டது. நம்மிடத்தில் யாராவது வருவார்களா இருந்தால், உங்களிடத்தில் யாராவது வருவார்களா இருந்தால், அவர்கள் எப்படிப்பட்டதாகிய துரோகிகளாய் உங்களுக்கு துரோகம் செய்தாலும், அவர்கள் உங்கள் நிலையில் போகும், உங்கள் நிலையிலிருந்து திரும்பி போகும்போது சமாதானத்தோட போகும்படிக்காய், பரிபூர்ணத்தோட போகும்படிக்காய் நடத்துகிறவர் தான் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ளே வைத்த இந்த சமாதானம் என்கிற ஆவிக்குரிய கனி, அது சர்வசாதாரணமானதல்ல, அது சர்வாயுதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.